வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் டெய்லி வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு பைபிள் குவிஸ் நம்ம பார்க்குறோம். நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். புதிய ஏற்பாட்டிலேருந்து நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் மிகச்சரியான ஆன்சரை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ரெஃபரன்ஸோடு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. நேற்று கேள்வி என்னன்னா, இரவிலே திருடன் வருகிற விதமாய் யாருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்றதுதான் கேள்வி. அந்த யாருடைய நாள் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். கர்த்தருடைய நாள் அப்படின்ற மிகச்சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து ஆன்சர் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. இன்னும் பைபிளிலிருந்து அநேக கேள்விகளை எடுப்பதற்கு தயாரிப்பதற்கு ஒரு உத்வேகத்தை எங்களுக்கு கொடுக்கிறது. ஸோ இன்றைக்கி நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கேள்வி என்னன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேள்வி பெருசாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. பெரிய கேள்விலாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு நபருடைய பேரை கண்டுபிடிக்க போகிறீங்க. நான் கேள்வியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆன்சரை ஈஸியாக சொல்லிடுவீங்க. நான் ஃபஸ்ட்டு கேள்வியை வாசிக்கிறேன். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாய் இருந்தேன்? சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னதுன்றதை தான் கண்டுபிடிக்கணும். நான் ரொம்ப அழகான க்ளூ ஒன்று கொடுக்குறேன். இவர் என்ன பண்ணுறாரு, வயசான காலத்தில் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் மக்கள்கிட்ட பேசுகிறார். பேசும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு அநியாயமும் எங்களுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி. இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் கேட்ட மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு ராஜாவையும் நான் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இனிமேல் பொல்லாப்பானதை செய்யாதீங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ண பிறகு இடி மின்னலோடு கூட மிகப்பெரிய ஒரு மழை வருதுங்க, பெய்யுதுங்க. இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பயந்துன்னு திருப்பி சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னும்போது அவர் வந்து இனிமே நீங்கள் எந்த பொல்லாங்கையும் செய்யாதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ கெஸ் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். இந்த விஷயத்தை சொன்னது யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கேள்வி நான் திரும்பவும் வாசிக்கிறேன். நான் யாருடைய இருதை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாக இருந்தேன்? சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொன்னது யார்? இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இவர் வந்து ஒரு கோயிலே, அதாவது திருச்சபையிலே, அதாவது தேவாலயத்திலே வளர்ந்தவர். கடவுளுடைய தேவாலயத்திலே வளர்ந்த, சிறு வயதிலிருந்து வளர்ந்த ஒரு நபர். இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலங்களில் இந்த ஒரு விட்னஸை அவர் சொல்கிறாருங்க. ஸோ கெஸ் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? எங்கேருந்து வருது நான் இந்த கேள்வி எடுத்தேன்னு சொல்லிட்டுங்களா? சாமுவேல் புஸ்தகத்திலேருந்து இந்த கேள்வியை நான் எடுத்தேன். இன்னும் ஈஸியான க்ளூ நான் கொடுத்துட்டேன். ஸோ ரெஃபரன்ஸோடு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பைபிள் உலகம் சேனலில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த கேள்வியை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு நாளைக்கு பைபிளிலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நாளைக்கு நான் வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.